சரியமாக இருந்துச்சுங்கிறாங்க. சேடப்பட்டி முத்தியாமல யார் கொடுத்தா? செல்வ கணபதி மேலையும் சொத்து குவிப்பு வழக்கு சேடப்பட்டி முத்தியா மேலையும் இலவச வேட்டி சேலை வழங்கின ஊழல் சொல்லி இந்திராகுமார் மேலையும் கொடுத்தது யார் என்றால் திராவிட முன்னேற்ற கழகம். அன்னைக்கு இருந்தவங்க கொடுத்தாங்க. ஐயோ ஊழல் ஊழல் ஊழல். இவங்க மூணு பேரும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்தோடனே சரியா நிரூபிக்க முடியலையா என்ற பார்த்தீங்களா? அப்ப ஊழல் எங்க அதிகமா மலிஞ்சு கிடக்கு? யாரு ஊழல் சொன்னா அந்த ஊழல்லாம் இங்க போயிட்டா? இப்ப ஊழல் மலிஞ்சு கிடக்கிற இடம் எது? திராவிட முன்னேற்ற கழகம். புரிஞ்சுக்கொள்ளுங்க மக்களை, நீங்க புரிஞ்சுக்கிறங்கிறக்கா தான் சேலத்தில் மாநாடு போட்டு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். தமிழ் எங்களுக்கும் தெரியும், தமிழை நேசிக்க எங்களுக்கும் தெரியும். உங்களை மாதிரி உண்ணாவிரதம் இருந்து ஓட தெரியாது எங்களுக்கு. திருணாமுல் காங்கிரஸ் கல்கத்தாவில் இருக்காங்களே ஒரு லேடி, கிட்டத்தட்ட 7 நாள் உண்ணாவிரதம் இருந்தாங்க. இப்ப சந்திரபாபு நாயுடு தெலுங்கானத்துக்காக எத்தனை நாள் உண்ணா இருந்தார்? தூக்க ஆஸ்பத்திரி போன இவர் திடீர்னு வந்தாரு, சேரை போட்டாரு, ஏசி போட்டாரு, ஒரு 10 நிமிஷம் படுத்தாரு, இலங்கையில போர் நிறுத்த நின்று போச்சான். உடனே ஓடிட்டார். என்னடா கிண்ண சாதனை பண்ணார், 10 நிமிஷத்துல உண்ணாவிரதம் முடிச்சுட்டு ஓடுறாரு. மறுநாளே கொத்து குண்டு போடுறான் எல்லா இடத்துலையும் போட்டு எல்லாத்தையும் கேட்டா சிதம்பரம் சொன்னார் ஏன் குண்டு போடுறாங்க, அது மழை பெஞ்சாலும் தூறல் விழுகும்ல அது மாதிரி தான். என்னையா பேச்சு, மழை எப்படி எப்படி ஏமாத்துறாரு பாருங்க. ஏமாத்துற கைதேர்ந்த கில்லாடி கலைஞர் அவர்கள் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்கழி மாதம் 25ஆம் தேதி நான் பல பத்திரிகை பார்க்கும்போது சாமியோட பாசரம் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அதில் எம்ஜிஆரோட ஒரு பாட்டு ஒரு வரி ஞாபகத்துக்கு இருக்கு. அந்த ஒரு வரி இருந்தாலும் அதோட உள் கருத்து என்னங்கிற மாத்திரம் சொல்றேன். அரக்கன் கம்சனை கிருஷ்ணர் வீழ்த்தினார். அரக்கன் கம்சனை, அரக்கன் கம்சரான கலைஞரை கிருஷ்ண பரமாத்மான நீங்கள் வீழ்த்த வேண்டும் மக்களே. அந்த அரக்கனை நீங்கள் வீழ்த்த வேண்டும். இதுதான் என்னுடைய ஆசை. அதே நேரத்தில் எல்லாரும் அவர் எப்படி சாய்க்கணுங்கிறதுக்காக வியூகம் போடுறாரு. காங்கிரஸை கூப்பிட்டுக்கிறாரு, அந்த கட்சியை கூப்பிட்டுக்கிறார், இந்த கட்சியை கூப்பிட்டுக்கிறார். என்ன இங்க பத்திரிகை நண்பர்கள் என்ன நினைக்கிறாங்க? விஜயகாந்த் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. விஜயகாந்த் கூட்டணி போவாரா? போக மாட்டார். இந்த பாரு அப்படி தெம்பாயிட்டாரு பத்திரிக்காரங்க. சரி, எல்லாம் பாரு எல்லாம் அலர்ட்டா இருங்க பத்திரிக்காரங்க. செய்தி இன்னைக்கு இந்த அரக்கன் கம்சரை அழிக்கணும், கூட்டணி போகணுமா? நான் சட்டசபை மாதிரியே கேட்கிறேன், கூட்டணி போகணும்னு நினைக்கிறவங்கள கையை தூக்குங்க. கூட்டணி வேணாங்கிறவங்க கையை தூக்குங்க. அப்ப ரைட், இப்ப சட்டசபை மாதிரி நான் ஒரு பதில சொல்றேன். சட்டசபையில் சொல்லுவாங்களாம், நான் சட்டசபையில் சொல்லுவாங்க, ஆம் என்பவரே அதிக பேர் இருப்பதால் இதை நாங்கள் ஒத்துக்கொள்ளுகிறோங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒத்துக்கொள்வோம் என்று சொல்லுவார்கள் அவங்க. அது மாதிரி இந்த கூட்டணி பிரச்சனை ஏன்ட்ட விட்டுருங்க, அதை நான் பார்த்துக்கிறேன். என் கட்சி தொண்டர்களையோ என்னுடைய கட்சியோ அடகு வைக்க மாட்டேன். இன்னைக்கு வரைக்கும் நான் அடகு வச்சிருக்கேன்னா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு வரைக்கும் மரியாதை கொடுத்து தான் உங்களை வளர்த்துட்டு வந்திருக்கிறேன். ஏன் சொத்துக்கள் இழந்தாலும், அதே மாதிரி உங்க சொத்துக்கள் நீங்க இழந்தாலும் உங்க தன்மானத்தை மட்டும் நான் இழக்க விட மாட்டேன். நம்மளுக்கு வயசு இருக்கு, போராடுவோம்.
ஆனால் எல்லாரும் என்கிட்ட கேட்குறது, ஏங்க எல்லாம் சொல்கிறீங்க ஆனால் கலைக்கு நமத்துனா வரக்கூடாங்கல்ல, அதோட உட்கருத்து என்ன? உட்கருத்து ஒன்றுமே இல்லையா? அவர் வீகம் போடுற மாதிரி நான் ஒரு வீகம் தயார் பண்ணுறேனா கூட இல்லை, இது ஏதோ ஒன்று இருக்கு. இப்போ கூட என்னை கட்சியில் கட்சிக்காரெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய வண்டி வாங்கிட்டேன் கார், உடனே அதை கூட சொல்லுவாங்க திமுக கட்சிக்காரங்க, திமுக காசு கொடுத்தா வாங்கச்சும்பாங்க. உடனே பரப்புறது தானே, உடனே பார்த்தியா விஜயகாந்த் பெரிய கார் வாங்கிறாரு, ஒருவேளை இந்த கார் பென்ஸு கார் வாங்கியிருக்காரு, ஒருவேளை இவங்க தான் வாங்கிவிடணும், இல்லாட்டி கூட்டணி சேர்ந்துருந்தான் வைங்க, ஓ கூட்டணி கட்சிக்காரோட காசு வாங்கிட்டு வாங்கிட்டாரு. விஜயகாந்த் காசுக்கு அடிமைப்பட்டிருந்தால் என் கல்யாண மண்டபமே இடிபட்டிருக்காது. என்னுடைய தோட்டத்தை பிச்சு பிடிங்கி போட்டிருக்க மாட்டாங்க, யாரும் வந்திருக்க மாட்டாங்க. எத்தனையோ பேர் இன்றைக்கி அடிமைகளாக இருக்காங்க, ஒவ்வொரு கூட்டணி கட்சியிலும் போய் நான் அடிமையாக இருக்க விரும்பல மக்களே. அப்படி அடிமைகளாக உங்களை ஆக்குறதுக்கு நான் தயாரில்ல. ஏன் இதையெல்லாம் சொல்கிறேன் என்றால், அந்த அரக்கன் கம்சனை அழிக்க வேண்டும் என்றால் நீங்கள் கிருஷ்ண பத்மனாக மாற வேண்டும். நீங்க கிருஷ்ணனாக மாறினால் நான் ஒரு கருடனாவது மாற வேண்டும். அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பண்ண இப்படி தோற்கின் எப்படி வெல்லுங்கிற மாதிரி தான் என் மனசுக்கு. ஆக நம்ம படை இல்லாமல் யாரும் ஜெயிக்க முடியாது. நம்ம படை என்றால் நீங்கள் தான், உங்களில் நானும் ஒருவன். நீங்கள் இல்லாமல் எந்த கட்சியும் ஆட்சிக்கு வர முடியும். விஜயகாந்த் ரொம்ப திமிராக பேசுறான், ரொம்ப ஆணவமா பேசுறீங்கன்னு கூட எழுதலாம். ஆணவமோ திமிரோ இல்லை, 70வது கட்சி, 71வது கட்சி, 10வது 11வது அத்தோட இது ஒன்று, இப்போ ஒன்று. அந்த ஒன்றுனால தான் பேசுகிறேன். நான் போராடுறேன். இந்த பாருங்க, 1500 கிலோமீட்டருக்கு எந்த கட்சிக்காரங்க பேனர் வச்சுருக்கேன். இன்றைக்கி யார் அவங்க தலைவர் கூடினாலும் கிட்டத்தட்ட 1500 கிலோமீட்டருக்கு பேனர் வைக்கணும், யார் வைப்பான்னு பார்த்துக்குறோம். ஒரு பக்கம் மகளிர் அணியினர் பேனர், ஒரு பக்கம் மாவட்டம் வட்டம் கிளைக்கழகம் யார் யாருக்கும் எல்லோரும் பேனர். ஆக எல்லோருக்கும் சமங்கிற மாதிரி, ஆண்களுக்கு பெண்கள் சமங்கிற மாதிரி 50% இடத்த கொடுத்து அவர்களுக்கும் பேனர் வைக்க ஒத்துழைப்பு கொடுத்த மாவட்ட செயலாளருக்கு நன்றியை சொல்கிறேன். இன்னும் இந்த மாவட்டத்தில் எத்தனையோ பேர் பங்கு போட்டிருக்கலாம், பங்கு எடுத்திருக்கலாம், அவங்க பேர் சொல்லலை நினைச்சுக்காக வருத்தப்பட்டுக்கிறாங்க. நீங்க எல்லாரும் கையை எப்படிங்கும் போது சந்தோஷம், நான் நீங்க கையை காட்டேன். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவரே பிடிங்கிறார், அவருக்கு ஆசை வந்துருச்சு. இந்த பாரு, இதுதான் அரிசி கேட்டா அப்படியே இலவசமா கொடுக்கற மாதிரி பொங்கலுக்கு கொடுத்தேன். பொய், ஒரு 4 முத்திரிக்கா சொன்னா தப்பா தெரியும். நான் என்ன செய்யறேன், 3 கோடி 17 லட்சம் பேர் கொடுக்கணும், 1 கோடி பேர் கொடுங்க, ஒழுங்கா கொடுங்க தான் நான் சொல்றேன். ஒழுங்கா கொடுக்குற அந்த ஏழைகளாவது உங்களை வாழ்த்துட்டுங்கிற அதே மாதிரி தொண்டர் படை எனக்கு பேருதவி அழுத்திங்க, உங்க எல்லாருக்கும் நன்றி. தொண்டர் படைக்கு ஒரு வருத்தம் இருக்கு, கடைசியாக ஏதோ ஒரு பேர் வந்து அப்படி கிடையாது. கண்ணை எப்படி இமை பாதுகாக்குமோ அதே மாதிரி இந்த விஜயகாந்தை பாதுகாக்கிறதும் என்னுடைய தொண்டர் படை தான். அதனால என்னுடைய மக்களே, உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்வேன் எனக்கு தெரியாது. ஏனென்றால் இந்த நன்றிக்கு பிரதிபாரம் இருக்குங்கிற மட்டும் என்னால் சொல்ல முடியும். வ
வந்த அனைவருக்கும் நன்றி சொல்லலையேங்கிறக்காக தான் என்னுடைய மாவட்ட செயலாளர்களுக்கும் 1500 கிலோமீட்டர் வைத்த எல்லோருக்கும் மாவட்டம், நகரம், வார்டு, ஒன்றியம், பேரூராட்சி, கிளைக்கழக செயலாளர்கள், தொண்டர்கள் அனைவருக்கும் என் நன்றிகளந்த வணக்கத்தை இத்தருணத்தில் தெரிவிக்கிறேன். அதே மாதிரி மகளிர் அணியினருக்கும் தொண்டர் அணியினருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் என் நன்றிகளந்த வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். மீண்டும் மீண்டும் சொல்றேன், கூட்டணியை பற்றி இல்லை கட்சி வளர்ச்சியை பற்றி நீங்கள் பயப்படாதீங்க. ஏற்கனவே செயற்குழு பொதுக்குழு என் பொறுப்பில் விட்டுருக்கீங்க. உங்கள் மரியாதை கெடாமல் உங்கள் தன்மானம் கெடாமல் நிச்சயமாக நான் நிறைவேற்றுவேன் சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கண்கள்